cinemaplusnews.com. இதை விட ஒரு மகிழ்ச்சியான தருணம் இருக்க முடியுமா என்று தெரியவில்லை. இந்த வெளி, இந்த இடம் என்னுடைய ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து மிக முக்கியமான இடம். ஏனென்றால் நான் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தது திரு பாலச்சந்திரர்களுடைய இயக்கத்தில் இங்கிருந்த அந்த பழைய கட்டிடத்தில் தான் என்னுடைய முதல் காட்சி எடுக்கப்பட்டது. ஆக நேற்றிரவு உண்மையில் உறங்காமல் என்னென்னவெல்லாம் நடந்தது இந்த 35 ஆண்டுகளில் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது, இந்த இடம் எனக்கு ஒரு கோவிலாக, ஒரு தேவாலயமாக தென்படுகிறது. அன்று அவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள், அவர் கற்றுக் கொடுத்த அந்த முதல் படத்தில் நான் கற்றுக்கொண்டது நடிப்பு என்பதை விட, நான் அதற்கு முன் இருவேறு நடிப்பு பயிற்சி பள்ளிகளில் படித்தாலும், நான் பாலச்சந்திர ஐயாவுடன் கற்றுக்கொண்டது ஒரு படப்பிடிப்பு தளத்தில் ஒரு நடிகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் அவரிடம் முக்கியமாக கற்றுக்கொண்டேன். சந்தான பாரதிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இல்லை இல்லை என் ஷூட்டிங்லலாம் இந்த மாதிரி தடங்கள்லாம் வந்ததுன்னா நான் எவ்வளோ அமைதியாக இருப்பேன் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் அமைதியாக இருக்கேன், நோ ப்ராப்ளம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு புதுசாக தெரியலாம், பட் எனக்கு வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல் கமல் சாரை வந்து இந்த ஆஃபீஸில் தான், இங்கே வந்து அப்போ பழைய பில்டிங் இருந்தது, இந்த ஆஃபீஸில் தான் வந்து மீட் பண்ணி இங்கே தான் அபய் சண்முகி முதல் அவருடைய படம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நாசர் சார் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நிறைய பேர் வரவங்க எல்லாருமே நிறைய கற்றுப்பாங்க. ஸோ குருவுக்கு சிலை திறந்த ஒன் ஆஃப் மை குரு திரு கமல் சாருக்கு என்னுடைய நன்றி அண்ட் வணக்கம். கேபி சார் வந்து எங்களோட அந்த பெப்சியில் பிரச்சனை வந்து சில காலங்கள் வந்து நாங்கள் ஒரு தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் தெரிஸ் அந்த ஒரு இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் நெருக்கமாக பழகிற சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் அவருக்கே ஒரு படம் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து திரு ரஜினி சார் அவர் தான் முத்து மூலியமாக எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஸோ காலங்கள் எவ்வளோ மாறிடுச்சுன்றதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, எனக்கு சம்பளம் பேசுகிறதுக்காக என்னை முதல்ல வந்து கதை சொல்லியாச்சு, கதையெல்லாம் பிடிச்சாச்சு, அவர் ப்ரொடியூசர் சம்பளம் பேசினார் ரவி வே ஆஃபீஸுக்கு அப்படின்னாரு. என்ன சார், நான் வந்து அவர்கிட்டலாம் சம்பளம்லாம் பேச மாட்டேன் சார், நீங்களே சொல்லிவிடுங்க சார், நான் ரஜினி சார்கிட்ட சொன்னேன். அவர், நீங்கள் இப்போ என்ன வாங்குறீங்க அப்படின்னாரு. நான் 12 lakhs வாங்குகிறேன் சார். சரி ஓகே, இந்த படத்தில் நீங்கள் 15 lakhs வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அவர் பேப்பர் அதை போகிறவொன்னே, எத்தனாவது படையா பண்ணுற நீ அப்படின்னாரு. சார் இது வந்து 13வது 13வது படம் சார். ஐயோ, நான் 75 படம் பண்ணிட்டேயா, இது வரைக்கும் 10 லட்சமே நான் பார்த்ததில்லை, இன்னும் ஏன்னா 15 லட்சம் கேட்குறேன். ஸோ அவருக்கு எவ்வளோ ஒரு பெரிய பேஷன் இருந்ததுன்னா, அந்த அவ்வளோ படங்கள், 75 படங்கள் சாதாரண அமௌண்ட்டுக்கும், அதையே வந்து அவருடைய அந்த கலைக்கேந்திரன் ஒரு நிறுவனத்து மூலிமா அதெல்லாம் பணம் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து கோடிகள்லாம் வருது அவருடைய படங்கள், அவருடைய காவியங்கள்லாம். ஸோ அவர் மூலிமா வந்த இந்த இருவர் இங்கே உட்காந்துருக்காங்க, மிகப்பெரியவர்கள். அவங்க இன்றைக்கி சினிமா மட்டும் இல்லை, அரசியலுக்கும் போகிறாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து நானும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நாங்கள்லாம் படத்தில் ஆக்ட் பண்ணோம், டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டது காரணமே இவங்க எல்லோரும் தான். வைரமுத்து சார், ரஜினி சார், கமல் சார், மணி சார், நாசர் சார், கே எஸ் ரவிக்குமார், சந்தான பாரதி, இங்கே இருக்க எவ்வளோ பேர். சரி, நாங்களாம் சினிமாவில் காரணமே இவங்க தாங்க. இவங்க பண்ண படங்கள் தான் நியூட்டன் சொன்னா, ஐ சீ வெரி ஃபார் பிகாஸ் ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் ஷோல்டர் ஆஃப் அ ஜெயண்ட் அப்படின்னு. இந்த ஜெயண்ட்ஸ் ஷோல்டர் மேலே தான் நாங்களும் பார்க்கறதுனால தான் சினிமா மேலே அவ்வளோ தீவிரமான ஆசை வந்தது காரணமே. அண்ட் டு டாப் இட் ஆல், கேபி சார். கேபி சார் வந்துங்க, அவர் சொன்ன பல விஷயங்களில் நாங்கள் எவ்ரிடே கமல் சார் நான் எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அவர் சொல்லுவார், டு போர் அன் ஆடியன்ஸ் இஸ் அ கிரைம்டா அப்படின்னு வரு. ஒரு ஆடியன்ஸை போர் பண்ணுறத விட ஒரு பெரிய கிரைமே இல்லை அப்படின்னு வர அவர்.
ஒரு விஷயத்த நம்புறீங்களா அப்படி சொல்லு, நம்பி கன்விக்ஷனோட சொல்லு, பயப்படாத அப்படின்னு வாரு. அதெல்லாம் ஏற்குள்ள போயிடுச்சு. கமல் சார்கிட்ட வந்தோம். கமல் சார் வந்து மெனக்கடணும் ரமேஷ், நோ பெயின் நோ கெயின். சும்மா எல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாம் டீடைல். யூ ஷுட் லுக் இன் டு டீடைல். அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி அப்சர்வ் பண்ணி நாங்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கேபி சார் கமல் சாரோட இந்த ரிலேஷன்ஷிப்பே இட் இஸ் ஸோ ஃபென்டாஸ்டிக். நான் பெங்களூர்லேருந்து வருவேன், நானும் கமல் சாரும் ஒரு 5-6 hours பேசிட்டே இருப்போம். நடுவில் சாப்பாடு சாப்பிடும், அவரோட ஒரு 1000 வாட்டி நான் லஞ்ச் சாப்பிட்ருப்பேன். அந்த லஞ்சும் போதெல்லாம் வேற ஒரு விஷயம் பேசுவார். அவர் திடீர்னு ஒரு டாவின்சி பற்றி பேசுவார், சிலப்பதிகாரம் பேசுவார், பிட்காயின் பற்றி பேசுவார், பிளாக் செயின் பேசுவார். என்ன பேசினாலும் அந்த 1000 lunch இல்லைங்க, திஸ் இஸ் நாட் அன் எக்ஸாஜரேஷன், எவ்ரி கான்வர்சேஷன் ஹேட் அ மென்ஷன் ஆஃப் கேபி. அதான் சத்தியம். கேபி சார் இஸ் அ பிக் பார்ட் ஆஃப் கமல் சார் சைக். அவருக்கே அது தெரியாது, நான் பார்த்துட்டே இருப்பேன். Every conversation will have a mention of KB in some way. KB sir reference illama or conversation avoda na pannade kediyadu. And alavukku KB sir was a part of his psyche. Adunala da this is the logical end. In the statue in front of Raj Kamal is a logical end to his, because KB sir has occupied so much of his space, head space nam theriyum. The respect KB sir ku avarku avaru manasla avaru over vaadi KB sir pathi pesumbodhu the love this man has sir. So glad sir that you know na Raj Kamal sir and the office la Kamal sir oda amma oda or bus size or or statue irukum adha na paathirukka and the office la ipo oda appa ku solitte irpar KB sir ku appa mari and the statue inge irukku. So nice of this day sir, thank you so much. And in front of Raj Kamal office, Raj Kamal office vandu enak sadilila vandu koopumbodhu enak check kuduthaanga. Na phone panna DNS sir, sir dayu senji sir na first time unga ஆஃபீஸ் டே செக் வாங்கினது கமல் சார் கையில் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. சரி பையனை ஈவினிங் வர சொல்லுங்கள் ஆஃபீஸுக்கு அப்படின்னாரு. ஈவினிங் இதே இடத்துல அந்த ஆஃபீஸில் ஃபஸ்ட் டைம் ராஜ்கமல் என்டர் ஆகி கமல் சார் கையில் அந்த செக் வாங்கினது நினைப்பாருது. அதுக்கப்புறம் ஆல் தோஸ் வண்டர்ஃபுல் மொமெண்ட்ஸ் வி ஹேட். அ கம்பெனி இஸ் ஒன்லி ஆஸ் குட் அட் இஸ் கல்ச்சர் அண்ட் ஆஸ் இட்ஸ் லீடர். அந்த கல்ச்சர் தான் ராஜ்கமல். ராஜ்கமலோட கல்ச்சர் என்ன, நான் இவ்வளோ படங்கள் பார்த்துட்டு வந்திருக்கேன். த எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம் தேவ் டான் தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட். தி அதர் பார்ட் இஸ் த பிஸ்னஸ் எத்திக்ஸ், த இன்டிகிரிட்டி தி ஹேவ். இது வரைக்கும் நான் ராஜ்கமல் கிட்ட நான் காசு பேசுனதே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக செக் வந்து எங்கள் வீட்டுக்கு வரும். அந்த இன்டெகிரிட்டி, அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் தான் மேட் ராஜ்கமல் சோ பிக். அப்பார்ட் ஃப்ரம் த ஹியூஜ் டேஸ்ட் தே ஹாவ் அண்ட் டு டாப் இட் ஆல் கமல் சார். கமல் சார் வந்து நம்ம ஒரு நடிகராக பார்த்துருக்கோம், டைரக்டராக பார்த்துருக்கோம், கோரியோகிராஃபர் பார்த்துருக்கோம், இப்போ ஒரு வெல் மீனிங் அரசியல்வாதியாக பார்த்துருக்கோம். வாட் எவர் தி பிராண்ட், வாட் எவர் இட் இஸ், அந்த யூஎஸ்பி என்ன, அந்த பிராண்டோட யூஎஸ்பி என்ன, அந்த யூனிக் செல்லிங் ப்ரொமோஷன் என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் டு எக்ஸலன்ஸுங்க. அது என்ன பண்ணாலும் அந்த மாதிரி வேறு யாருமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பிலீஃப், த கமிட்மெண்ட் டு எக்ஸலன்ஸ் இஸ் வாட் மேட் கமல் சார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் ஆகஸ்ட் கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ் டுடே. நாங்கள் வந்து ராஜ்கமலில் வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரீயாக டப்பிங் பண்ணியிருக்கோம், பாட்டு பாடியிருக்கோம், காஸ்டியூம் வேலை பார்த்துருக்கோம். நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்கீங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் நாட் பிகாஸ் இட்ஸ் யோர் கம்பெனி அப்பா, பட் நிஜமாக ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அண்டு எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது டு பிகின் அ நியூ ஜேர்னி ஆஃப் ஆர்கேஎஃப்ஐ. அண்ட் வி ஆர் வெரி எக்ஸைட்டட். எஸ் அண்ட் திஸ் அ வெரி நியூ ஜேர்னி அண்ட் ஐ ஹோப் திஸ் வில் ஆல்சோ பி அனதர் சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சர் ஃபார் RKFI, as always. And thank you everyone for coming today. வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். இது கமல் அவர்களுக்கு சிலைகளின் வாரம் போலும். நேற்று பெற்றுத்தந்த தந்தைக்கு ஒரு சிலை பரமக்குடியில், இன்று கற்றுத்தந்த தந்தைக்கு ஒரு சிலை சென்னையில், உயிர் தந்தவன் ஒரு தகப்பன், கலை தந்தவன் இன்னொரு தகப்பன், ரெண்டு தந்தைமார்களுக்கும் நன்றியின் சாட்சியாக விளங்கும் கமல் அவர்களை வாழ்த்துகிறேன். இது நாகரிகத்தின் முன்னோட்டம் என்று நான் நம்புகிறேன். கமல் அவர்களை பார்த்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, பாலச்சந்தர் அவர்களை பற்றி ஒரு வரி சொல்ல முடியுமா? இவர் சொன்னார், என் வருமான வரிக்கு காரணமானவர்.
இதைவிட நாகரிகமாக செல்லமாக தண்டனையாக ஒருவரை பாராட்டவே முடியாது என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவு செல்லமாக அவரை கொண்டாடிக்கொண்டே இருப்பவர். அவர்கள் இரண்டு பேருக்கு மத்தியில் கூடலும் இருக்கும் ஊடலும் இருக்கும். அந்த ஊடல் என்பது ஒரு ரெண்டு கற்கண்டு கட்டிகள் முட்டிக்கொள்வது மாதிரி, ரெண்டு கற்கண்டு கட்டிகள் முட்டினாலும் உதிர்வது சர்க்கரையாக இருக்குமே தவிர மணலாக இருக்காது. அப்படி முட்டி கொண்டார்கள். ஒரு முறை செல்லமாக இவரை கோபித்துக் கொண்டார், என்னை விட நான் வளர்த்தவர்கள் வளர்ந்து விட்டார்கள். இதில் ஒரு சின்ன ஒரு சின்ன செல்லமான ஒரு சிணுங்கள் இருந்தது பாலச்சந்திர சார்கிட்ட. என்னை விட என்னால் வளர்க்கப்பட்டவர்கள் உயரமாகி விட்டார்கள். இவர் பேச வந்தார், உண்மைதான். பிள்ளையை தகப்பன் தூக்கி கொஞ்சுகிற போது பிள்ளை உயரமாகத்தானே இருக்கும். இப்படி அழகழகான முரண்பாடுகளோடு ஒரு தகப்பனாக ஒரு கலை ஆசானாக பாலச்சந்தர் அவர்களை கொண்டாடியவர் நம்முடைய கமல் அவர்கள். தமிழ்நாட்டுக்கு இரண்டு கலை பொக்கிஷங்களை கொடுத்தவர் நம்முடைய பாலச்சந்தர் அவர்கள். இன்றைக்கு இந்தியாவின் கலை அடையாளங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிற ரஜினி அவர்களையும் கமல் அவர்களையும் இந்த மண்ணுக்கு புகழ்மிக்க வித்துக்களாக விதைத்து சென்றவர் பாலச்சந்தர். அவர் போட்ட விதை வீரிய விதை என்பதை தினந்தோறும் இவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூர்வ ராகங்களில் ஒரு இரும்பு கதவு திறக்கும், திறந்து கொண்டு ரஜினி உள்ளே வருவார். திறந்தது ரஜினிக்கான ராஜபாட்டை மாத்திரமல்ல, தமிழ் கலை உலகுக்கான புதிய திசையே திறந்தது என்று உலகம் இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு பேர் மீதும் அவருக்கு காதல், அவர் மீது இந்த இரண்டு பேருக்கும் காதல், அதன் அடையாளம்தான் இது. நான் பாலச்சந்தர் அவர்களுக்கு காலமெல்லாம் நன்றி கடன் பட்டவர். திரை உலகில் 40 ஆண்டுகள் ஒரு எழுத்தாளன் ஓடி வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இதோ இந்த சாதித்த பெருமக்களுக்கு பக்கத்தில் நானும் கூடவே கொஞ்ச தூரம் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் அதற்கு தமிழும் பாரதி ராஜாவும் பாலச்சந்தரும் தான் காரணம் என்பதை இந்த மன்றத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவர் திருத்தங்கள் சொன்ன அப்படி இருக்கும், பாலச்சந்தர் என்பவர் வெறும் கதாசிரியர் அல்ல, வெறும் இயக்குனர் மட்டுமல்ல, தமிழின் மொழியின் நுட்பம் தெரிந்த ஒரு எழுத்து மேதை என்று சொல்ல வேண்டும் பாலச்சந்தர் அவர்களை. சிந்து பைரவியில் ஒரு பாட்டு, என்னப்பா கச்சேரி பண்றீங்க, இந்த மேட்டுக்குடி மக்களுக்காக ஒரு 16 பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களும் தப்பு தப்பா தாளம் போட்டுட்டு இருக்காங்க, பட்டுப்புடவையை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள், ஒரு கச்சேரி செய்கிறவன் கச்சேரி செய்து கொண்டிருக்கிறான், இவர்களுக்காகவா நீ பாட்டு பாடுவாய், இல்லை உழைக்கும் மக்களுக்கு சேர வேண்டும், கடைசி மனிதனுக்கு சேர வேண்டும், கடைசி தமிழருக்கு சேர வேண்டும் என்ற விஷயத்தை நான் வச்சேன். கவலை ஏதும் இல்லை ரசிக்கும் மேட்டுக்குடி, சேரிக்கு சேர வேணும் அதுக்கு பாட்டுப்படின்னு எழுதியிருந்தேன். ரொம்ப நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தவர் ரெண்டு இம் மட்டும் சேர்க்கலாமான்னு கேட்டார். ஒரு கலை நுட்பத்தை பார்க்கணும், நீங்க ரெண்டு இம் மட்டும் சேர்க்கலாமா என்ன? கவலை ஏதும் இல்லை ரசிக்கும் மேட்டுக்குடி, அது ஓகே. சேரிக்கு சேர வேணும் அதுக்கு பாட்டுப்படி என்றால் சேரிக்கு மட்டும் சேர வேண்டும், அதற்காக மட்டும் பாட்டுப்படி என்று அர்த்தம் வந்துவிடும். சேரிக்கும் சேர வேண்டும் அதுக்கும் பாட்டுப்படி என்று இருந்தால் மேட்டுக்குடியும் ரோட்டுக்குடியும் ஒரு புள்ளியில் இணைந்துவிடும் என்று கற்பித்தவர் பாலச்சந்தர். இந்த பாடலை கேட்கிற போதெல்லாம் அவர் மனசு எனக்கு வந்து வந்து போகும். இந்த ரெண்டு கலை சின்னங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பாலச்சந்தரின் மடியிலே வளர்ந்தவர்கள். நான் அவரோடு ஒரு மணி நேரம் பேசினால் 15-20 நிமிடங்கள் இந்த இருவரை பற்றி மட்டும்தான் என்னிடம் பேசிக் கொண்டிருப்பார். இவர்களின் புகழ் பாடுவார், என்னையும் பாடச் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு கலை மேதையின் சிலையை இங்கு நீங்கள் நிறுவி இருக்கிறீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாலச்சந்தர் சிலை என்பதை யார் வேண்டுமானாலும் வைக்கலாம், கமல் வைப்பதில் ஒரு சிறப்பு இருக்கிறது. இதற்கு ஒரு முக்கியமான ஒரு குறியீடு இருக்கிறது. வாழ்க்கையில்
யார் உன்னை மேம்படுத்தியவனோ அவனை வாழ்நாள் முழுக்க மறக்காதே என்ற நந்தி உணர்ச்சியின் சிலை வெடிவந்தார் பாலச்சந்திரின் சிலை. இதை கலை உலகம் கற்றுக்கொள்ளட்டும், சமூகம் கற்றுக்கொள்ளட்டும். நன்றி, வணக்கம். Thank you.